குட்டீஸ், நம்ம துணிச்சலா எப்படி இருக்கணும்ன்றத இந்த மோட்டிவேஷனல் வீடியோல பார்க்கலாமா? ஹாய் மீனா. மீனா மீனா காணா மீனா வந்துட்டீனா? என்ன மீனா இன்ன பயந்த மாதிரியே பேசுற, என்ன காரணம்? என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே எனக்கு பயமா இருக்கு. எங்கேயும் நான் போகல, யார்கிட்டயும் நான் பேசல டீனா. ஏன் ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு அழகான குட்டி தீவு இருந்துச்சான். இந்த தீவுல நிறைய சுவையான பழங்களும் காய்கறிகளும் நிறைய இருந்துச்சான். அந்த காட்டு விலங்குகள் எல்லாம் அந்த தீவில் இருக்கிற பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தாங்களாம். ஆனால் அந்த தீவுக்கு போகிறதுக்கு பயம். ஏன்னா அந்த ஏரியில் நிறைய முதலைகள் இருக்கிறதுனால பயந்துக்கிட்டு யாருமே போக மாட்டாங்களாம்மா. ஒரு நாள் அந்த காட்டில் உள்ள முயல் ஒன்று அந்த ஏரிக்கு போச்சான். போய் அந்த தீவை பார்த்துச்சான். பார்த்துட்டு அந்த தீவில் இருக்கிற பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிடணும்னு அதுக்கு ஆசையாக இருந்துச்சான். இந்த முதலைகளை எல்லாம் தாண்டி எப்படி போகிறது அப்படின்னு அது யோசனையாகவே இருந்துச்சான். உடனே அதுக்கு ஒரு யோசனை தோணுச்சான். என்ன பண்ணிச்சான்? முதலைகளே முதலைகளே அப்படின்னு தைரியமாக கூப்பிட்டுச்சான். முதலைகள் அதுக்கு சொல்லிச்சான், யார் தைரியமாக எங்களை கூப்பிட்றது அப்படின்ச்சான். உடனே முயல் இருந்துக்கிட்டு, நான் தான் காட்டுராஜா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விருந்து வச்சுருக்காரு, அதனால் நீங்கள் எத்தனை பேருன்னு சொல்லி கணக்கெடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் முயல். உடனே முதல்ல சொல்லித்தான், எத்தனை பேருன்னு நீயே என்னைக்கோ அப்படின்ச்சான் முதல்ல. நீங்கள் இந்த கரையிலிருந்து அந்த கரை முடியலும் நீங்கள் வரிசையாக நின்னீங்கன்னா நான் எத்தனை பேருன்னு எண்ணிக்குவேன்னு சொல்லித்தான் முயல். உடனே முயல் முதலையோட முதுகில் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அந்த கரைக்கு போயிருச்சான். அங்கே தீவில் இருக்கிற பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்டுட்டு முதலையோட முதுகில் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தைரியமாக அந்த கரைக்கு போய் சேர்ந்துருச்சான். மீனா, இந்த கதையை பார்த்தியா, எல்லா விலங்குகளும் அந்த கரைக்கு போகாம பயந்துட்டு காட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. ஆனா முயல் மட்டும் தைரியமா போய் அந்த முதலையிட்ட பேசி அந்த பக்கம் உள்ள பழங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் அந்த காட்டுக்குள்ளேயே வந்துருச்சு பாத்தியா. அதே மாதிரி நம்ம முயல் மாதிரி தைரியமா துணிச்சலா இருக்கணும் மீனா. சரி டீனா, இப்ப எனக்கு புரிஞ்சுது. இந்த கதை கேட்டனால எனக்கு பயமும் போயிடுச்சு, துணிச்சலும் வந்துருச்சு. அதனால நான் இனிமே துணிச்சலா செயல்படுவேன் டீனா. ஓகே, நம்ம ஜாலியா போலாமா?